அஸ்மத் குருப்யோ நமஹா. கோத்திரங்களும் அவற்றினுடைய ரிஷிகளின் பிரபாவங்களும் இருக்கிற தலைப்பிலே ஒரு தொடர் உபன்யாசத்தை இந்த மாதிரி மாதம் முழுவதும் நிகழ்த்தி வருகிறோம். அங்கீரஸ் மகரிஷியினுடைய சரிதத்தை விசதமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பிரம்மாவினுடைய புத்திரரான அங்கீரஸ் மகரிஷிக்கு அக்னியின் பெயரே இதுதான் என்று வேதங்கள் சொல்லுகின்றன. அதை முன்பே கூறியிருக்கிறோம். அதர்வா என்ற சொல்லும் அப்படியேதான். பிரம்மதேவனுடைய குமாரருக்கும் அக்னிக்கு பெயராகவே அமைந்துவிட்டது. முதலில் இந்த அக்னி பூஜையை உலகுக்கு காட்டி கொடுத்தவரே இந்த அங்கீரஸ் மகர்ஷிதான். அதே அக்னியிலே சோமயாகத்தையும் பண்ணி உலகத்துக்கு வழிகாட்டினவரும் அதர்வா என்ற சொல்லினாலே இப்படி அக்னியை பிரயோகித்து சோமயாகத்தை பண்ண வழிகாட்டியவர் என்பதன் அர்த்தத்தை விளக்கும் முகமாக அதர்வா என்ற சொல்லும் இந்த அங்கீரஸ் முனிவருக்கு பெயராகவே அமைந்தது. முண்டகோபனிஷத்து இந்த அதர்வா என்ற ரிஷியை, அதாவது அங்கீரஸ் மகரிஷியை மிக போற்றுகிறது. பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தா ச பிரம்ம வித்யாம் சர்வவிதா பிரதிஷ்டாம் அதர்வாய ஜேசிஷ்ட புத்திராய பிராக அப்படின்னு முண்டகோபனிஷத் சொல்றது. இதனுடைய அர்த்தம், தேவர்களுக்கும் ஆதி தேவராக தோன்றிய சதுர்முக பிரம்மா உலகங்களையெல்லாம் சிருஷ்டி பண்ணியவர். அவர் சகல வித்தைகளுக்கும் ஆதாரமான பிரம்ம வித்தியை தம் மூத்த குமாரனாகிய அதர்வாவுக்கு, அதாவது ஆங்கீரசுக்கு உபதேசித்தார் என்பது இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. அதர்வணேயாம் பிரவதேத பிரம்மா அதர்வாதாம் புரோவாசாங்கிரே பிரம்ம வித்யாம் ச பாரத்வாஜாய சத்யவாகாய பிராக பாரத்வாஜோ அங்கிரசே பராவராம் அப்படின்னு அடுத்த வேத மந்திரமே முண்டகோபனிஷத்துல இதாத்தான் இருக்கு. அதர்வா என்ற முனிவர் இதை அங்கீரசுக்கு உபதேசித்தார். இப்பதானே சொன்னோம் அதர்வாவும் அங்கீரசும் ஒண்ணு. அப்ப அதர்வா அங்கீரசுக்கு உபதேசித்தார்னா அவர் அங்கீரஸ் அந்த வம்சத்தில் உழுத்த, இப்போ தாத்தா பேரை பேரை வச்சுக்கிறதுங்கிறது வழக்கம் இல்லையா, அந்த மாதிரிய இன்னொரு அங்கீரசுக்கு அவருடைய பேரனுக்கு அதை உபதேசித்தார். அந்த அங்கீரஸ் பேரனான அங்கீரஸ் பரத்வாஜருடைய வம்சத்தில் உள்ள சத்தியவாகருக்கு அது அந்த பிரம்ம வித்தியை உபதேசித்தார். சத்தியவாகர் திரும்பவும் அந்த சத்தியவாகருக்கு எந்த அங்கீரசானவர் உபதேசித்தாரோ அந்த அங்கீரஸ் முனியுடைய பேரனுக்கு அவருக்கும் பேரு அங்கீரஸ் தான்.
அவருக்கு சத்யவாகன் இதை உபதேசித்தார். அப்போ சத்யவாகன் அத அங்கீரசோர் 1, 2, 3 வச்சுக்கணும். அப்படி வச்சுட்டோம்னா சரியா போயிடும். சௌனகோஹவை மகாசாலோ அங்கிரசம் விதிவது பசன்னகா பிரபட்ச அப்படிங்கிறது அடுத்த மந்திரம். அதாவது மிக பெரிய குடும்பியான கிரகஸ்தரான சௌனகமுனிவர் அங்கிரஸ் ரிஷியை முறைப்படி வணங்கி இந்த பிரம்ம வித்தியை தனக்கு உபதேசிக்கும்படி பிரார்த்தித்துக் கொண்டார். இங்கே பிரம்மா தம்முடைய மூத்த குமாரராகிய அதர்வா என்கிற அங்கிரஸ் முனிவருக்கு அக்ஷர வித்தியை, அதாவது அது ஒரு வகையான பிரம்ம உபாசனம், அதை முத முதல்ல உபதேசம் பண்ணதாக வேதம் சொல்லுகிறது. பிறகு இவர் இதையே பிற்காலத்தில் அங்கீரசுக்கு உபதேசித்ததாக சொல்லுவதாலே அந்த அதர்வா என்பவரை அங்கீரஸ் 1 என்று கொண்டு, பிறகு இவரது வம்சத்தில் இருக்கிற அங்கீரஸ் 2 இந்த உபதேசம் செய்ததாக நாம் கொள்ள வேண்டும். பரத்வாஜருடைய, அதாவது பரத்வாஜர் என்பவர் பிருகஸ்பதி குருன்னு சொல்றோமே, அவருடைய புத்திரர். அந்த பிருகஸ்பதி அங்கிரஸ் ரிஷியினுடைய பிள்ளை. அப்போ இந்த பரத்வாஜ வம்சத்தில் தோன்றிய சத்யவாகர் என்பவருக்கு இந்த பிரம்ம வித்தியை அங்கிரஸ் 2 உபதேசம் பண்ணினாலும், மீண்டும் இந்த சத்யவாகர் இதே வித்தியை அங்கிரஸ் 3 உபதேசித்தார் என்றும் நாம் கொள்ள வேண்டும். இந்த 3 அங்கிரஸ் முனிவரைத்தான் சௌனகர் பிரார்த்தித்து இந்த பிரம்ம வித்தியை அந்த அங்கிரஸ் 3 பெற்றார் என்று கொள்ள வேண்டும். இது இந்த பேர்ல ஒரு மாறாட்டம் வருது. எதனாலன்னா அப்பா வேற தாத்தாக்கு, தாத்தா வேற அப்பா. இப்போ நேரா அப்பாவுடைய பேரை பிள்ளை கேட்க மாட்டார், ஆனா தாத்தா பேரை பேரனுக்கு வைப்பா, அவனுக்கு பேரனுக்கு அதே தாத்தா பேரை வைப்பா, அவனுக்கு பேரனுக்கு அதே தாத்தா பேரை வைப்பா. இப்படிதான் அங்கிரஸ் 1, 2, 3 உள்ளதாக நாம புரிஞ்சுக்கணும். உலகத்திலே முதன் முதலாக அக்னியை தோற்றுவித்து அதிலே சோமயாகம் முதலிய பல யாகங்களை அனுஷ்டித்து உலகத்துக்கு வழிகாட்டியவர் அதர்வா என்ற இந்த அங்கிரஸ் முனிவர் தான். இதே காரியத்தை செய்தவர் அங்கிரஸ் என்று வேறொரு இடத்திலே வேதம் சொல்லுகிறது. அதனாலே இந்த அதர்வாவும் அங்கிரசும் வெவ்வேறானவர்கள் அல்ல. அந்த அக்னிகோமம் செய்ததாலே அந்த அங்கிரசுக்கு அதர்வா என்ற பெயர் வந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அக்னிஹோத்திரம்னா அக்னியிலே ஹோமம் பண்ணுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த அக்னிஹோத்திரத்தை முதன் முதல்ல அங்கிரஸ் மகர்ஷி தான் தோற்றுவிச்சார். அக்னிஹோத்திரம் பண்ணுவதற்கு அக்னி வேணுமே, அத அவர்தான் கண்டுபிடிச்சார். அக்னியை ஹோமம் செய்வதற்கு பால், நெய், தயிர் இதெல்லாம் வேணுமே, இதெல்லாம் பசுமாட்டில இருந்து தானே கிடைக்கும், அதனால பசுவும் வேணும். பசு உயிர் வாழணும்னா அதுக்கு மேய்வதற்கு புல்லு வேணும், ஜலம் வேணும், புல்லு முளைப்பதற்கு மழை வேணும், புல்ல மேய்ஞ்சுட்டு மடி நிறைய பாலுடன் பசுமாடு வீட்டுக்கு வந்தால் மட்டும் போதுமா? அது கன்று போட்ட மாடா இருந்தாதான் பால் கொடுக்க முடியும். அதுவும் கன்று குட்டி வாய் வைத்து அதனுடைய காம்பிலிருந்து ஊட்டிய பின்னால்தான் பால் சுரக்கும். அந்த
கன்றுகளை தாய்ப்பசுடன் கூடவே பகலெல்லாம் அவிழ்த்து விட்டான்னு வச்சுங்கோ, அது சாயங்காலம் உங்களுக்கு பால் கிடைக்குமோ? அதனால தாய்ப்பசுடம் இருந்து பிரித்து கன்றுகளை வீட்டிலேயே கட்டி போட வேணுங்கிறதாக நியமம் ஏற்பட்டது. இது ஒரு வரையறை இருக்கணும். பசு, ஒரு பசுமாடானது கன்றை ஈன்ற உடனே பாலை கறக்கப்படாது, அதை நாம உபயோகிக்கப்படாது. 10 நாள் கழிச்ச பிற்பாடுதான் அது பாலை கறந்து நாம யூஸ் பண்ணலாம். இந்த 10 நாள் வரைக்கும் பசுமாடு கண்ணு போட்ட அண்ணிலேருந்து பிறக்கு, அந்த பால் சுரக்கிற பால் இருக்கே அதுக்கு சீயன் பால்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 10 நாளும் அந்த கண்ணு குட்டி சாப்பிட்றதுக்கே முழு பாலையும் விட்டுடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி அந்த பால் முழுவதையும் கண்ணுக்குட்டிக்கே விட்டுட்டா அந்த 10 நாள்ல அந்த கண்ணுக்குட்டி அதை மட்டும் சாப்பிட்டு நல்ல புஷ்டியா ஓங்கி வளரும் என்பது ஒரு வழிவகை. இவ்வளவு முன்னேற்பாடுகளையும் பிரபஞ்சத்தில இந்த அங்கிரஸ்தான் தோற்றுவித்தார். இந்த அக்னிஹோத்திரத்தையும் மிக நன்றாக மற்றவர்களுக்கு செய்து காட்டினார். இன்றளவும் லோகக்ஷேமார்த்தமான இந்த புனிதமான அக்னிஹோத்திராதி காரியமானது அங்கிரஸ் வம்சத்தினுடைய செல்வருடைய திருமாளிகையில் மற்றும் அவர்களிடமிருந்து இந்த மந்திரத்தை உபதேசம் பெற்ற பல மகர்ஷிகளுடைய வம்சத்தினுடைய திருமாளிகளிலும் தொடர்ந்து வருவதை நாம் காணலாம். அங்கிரசோபை சத்ரம் ஆசத தேஷாம் உசினர்வீது அப்படிங்கிறது தைத்திரிய பிராமணம். அங்கிரசுக்கள் சத்ர யாகம் பண்ணாலாம், யாகத்துக்கு வேண்டிய பாலை ஒரு பசுமாடு அவளுக்கு எப்போதும் கொடுத்து வந்துட்டு, அந்த பசு ஒரு காராம் பசு, பல நிறமுள்ளே அழகியதான ஒரு பசு. ஆனா பாவம் அதுக்கு பஞ்சத்தினால மழை இல்லாததுனால புல் பூண்டே முளைக்கல, அதனால அது உணவு இல்லாத கஷ்டப்பட்டது. காரணம் என்ன என்னதான், மழை இல்லை அதனால புல்லு பூண்டெல்லாம் முளைக்கல. இந்த யாகத்துல சோமம்னு சொல்றாளே அது ஒரு செடி, அந்த செடிய நன்னா அந்த கொடிய நன்னா கசக்கி நசுக்கி பிழிந்து சார் எடுத்து தான் அந்த ஹோமத்தை பண்ணுவா. அந்த சார் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சக்கை வருவாங்க, அந்த சோமத்தினுடைய சக்கை அதை தூக்கி போட்டா அத இந்த பசுமாடு சாப்பிட்டு அப்புறம் அசை போட்டு அது வயிற்று நிரப்பிட்டு அந்த பசு சாகாமல் பழிச்சுருந்தது. தேவன் கஸ்மைனு சத்ரமாஸ்மஹே ஏ அஸ்யா ஓஷதீர் நஜயயாம் இதீனு. தைத்திரிய பிராமணத்தினுடைய மந்திரம். அப்போ அவ சொன்னாலாம், நாம சத்ரயாகம் பண்ணி என்ன பிரயோஜனம், இந்த யாகத்துக்கு பால் தயிர் நெய்ய கொடுக்கக்கூடியதான இந்த மாட்டு சாப்பிட்றதுக்கு புல்லு உண்டே இல்லையே என்ன பண்றதுன்னாலாம், அப்படியா சரி, அப்போ இந்த புல்லு பூண்டெல்லாம் வளரணும்னா என்ன பண்ணணும், வானத்திலிருந்து மழை பெய்யணும், சரி அந்த மழைய வரவழைப்போம்னு தேதிவோ விருஷ்டிமசுஜத யாவந்தா ஸ்தோகா அவாபத்யந்தன்னு மந்திரம் சொல்றது. அவர்கள் வானத்திலிருந்து மழையை தோற்றுவித்தனர். எத்தனை நீர்த்துளி பூமியில விழறதோ அத்தனை ஓஷதிகள், அதாவது செடி கொடி புல்லு பூண்டுகள் பூமியிலே முளைச்சுதான். ஆனா இப்படி முளைச்சு பூமி செழிச்சு பசுமாடெல்லாம் நல்லா சாப்பிட்றதுக்கு புல்லெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் இதை பார்த்துட்டு பித்ருக்களிலே
பூன்சாரார் அதுல விஷத்தை கலந்து பூசி விட்டாளாம். அதனால விஷம் கலந்த அந்த புல்லை தின்னதும் அந்த எப்போதும் யாகத்துக்கு அந்த பால் தயிர் நெய்யை கொடுக்குமே அந்த பசுமாடு உடம்பு சரியில்லாத நோய்வாய்ப்பட்டிருக்கு. இப்படி இருக்கும்போது இது இந்த மாதிரி நோய்வாய்ப்படும்படியாக செய்தவர் யார் என்று அவர்களுக்குள்ளே ஒரு விசாரம் வந்தது. அப்போ அதை கண்டுபிடிச்சுட்டா அந்த பித்ரு கணங்கள்ல ஒரு சாரார் பண்ணாங்க. ஏன் பண்ணீங்கன்னு கேட்டா, எங்களுக்கு நீங்க பண்ற சத்ரயாகத்துல பாகமே கொடுக்கறது இல்லை, பங்கே கொடுக்கறது இல்லை, அதனால இதை நாங்க பண்ணினோம் அப்படின்னு சொன்னான். சரி, உங்களுக்கு எப்படிப்பட்ட பங்கு வேணும்னு சொல்லுங்கோ அப்படின்னு ஆங்கிலசர்கள் பித்ருக்களை கேட்டா, எங்களுக்கு அக்னிஹோத்திரத்துல தான் பாகம் வரும்னு பித்ருக்கள் சொன்னார். அவ எப்படி விருப்பப்பட்டாலோ அப்படியே அக்னிஹோத்திரத்திலே அவர்களுக்கு ஒரு பாகம் கொடுக்கப்பட்டது. அக்னிஹோத்திர ஹோமம் பண்ணினவுடன் தெற்கு புறத்திலே பித்ருக்களுக்கான பால் முதலிய ஹோம பொருள்களை தரையில தேய்க்கணும், அதுதான் பித்ருக்களுக்கு ஏற்பட்ட பாகம். இப்படி தங்களது விருப்பம் அங்கீரசுக்களாலே ஈடேறியுடன் பித்ருக்கள் அந்த ஓஷதியிலேந்து அந்த புல் கூண்டிலேந்து இந்த விஷத்தை விளக்கிவிட்டார். மாடுகள் அவற்றை நன்னா சுவைத்து அபரிமிதமான பாலை கறந்தன. இப்போ இந்த அங்கிரசுகள் கன்றுக்குட்டியை வீழ்த்து விட்டனர். தாய்ப்பசுவிடம் ஊட்டுவதன் மூலம் எங்களுக்கு பால் சுரக்க செய் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்ன பிற்பாடு அந்த கன்றுக்குட்டி அங்கிரசாலை பார்த்து ஒரு வரம் கேட்டு, நான் கன்றுக்குட்டியான நான் பிறந்து உடன் முதல் 10 நாட்களுக்கு என்னுடைய தாயிடமிருந்து நீங்கள் பாலை கறக்க கூடாது அப்படின்னான். பிறகு கறந்துக்கலான்னு இவ்வாறும், சரி அந்த கன்றுக்குட்டியும் குட்டியா வளரணுமே, எல்லா பாலையும் இவாளை கறந்து முட்டா, அதனால சரின்னு ஒத்துண்டா. அந்த காலங்களில் சங்கமம்னு வரையிலே, அதாவது சூரியோதயம் முதல் 6 நாழிகை காலை வேளை, பிறகு 7வது நாழிகை முதல் 12 நாழிகை வரை அம்மாவுடன் கூடவே சஞ்சரிக்கும் வாய்ப்பு அந்த கன்றுக்குட்டிக்கு கொடுக்கப்பட்டது. அது பிறகுதான் அந்த தாயை விட்டு பிரிக்கலாம் அப்படின்னா, சரின்னு கன்றுக்குட்டி வேட்ட கேட்ட வரத்தை அங்கிரசுகள் கொடுத்துட்டார். அன்னிலேந்து இன்னி வரைக்கும் இந்த ஏற்பாட்டுக்கு எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் நம்ம அனுஷ்டானத்திலே இருந்து வருது. இந்த உடன்பாட்டை மீறி ஒரு கன்றுக்குட்டியானது அந்த சங்கவ காலத்துக்கு பிற்பாடு அந்த தாயினுடைய மடியிலே பாலை ஊட்டி பருகினால் ருத்ரன் அதை கொன்று விடுவான். இந்த வரலாற்றின் மூலம் பிரபஞ்ச சிருஷ்டியிலே இந்த லோகம் க்ஷேமமாக வாழ்வதற்கு பலவிதமான ஏற்பாடுகளை அங்கிரஸ் முனிவர் தோற்றுவித்தார் என்பது நமக்கு நன்றாக புலனாகிறது. பிரம்ம யஜ்ஞத்திலே வேதங்களுக்கு எல்லாவற்றையும் சிறப்பித்து சொல்லும் இடத்திலே அங்கீரசான்னு ஒரு சொல் வர்றது. இது அதர்வ வேதத்தை ஆங்கிரஸ் வேதமாகவும் வேத வாக்கியமானது சொல்லுகிறது. 4 திசைகளையும் 4 வேதங்களுக்கு பிரித்து கொடுக்கும் வேத வாக்கியமும் கூட இதைத்தான் சொல்லுகிறது. இது காட்டகத்தில ஒரு மந்திரமாவே வருது. இன்றளவும் நாம் அதை
துவாதசி அன்றைக்கு அந்த காடக பாராயணம் பண்றமே அதுல சேவிச்சுதான் இருக்கும். மேற்கு திசை என்பது அதர்வ வேதத்தை சேர்ந்தது. இந்த இடத்துல அங்கிரஸ் அங்கிரஸ்ங்கிற சொல்லும் தவறாமல் இன்று வரை கையாளப்பட்டு வருகிறது. இந்த மாதிரி நிறைய சான்றுகள் வேதங்கள் இருந்து கொடுத்து கொண்டே போகலாம். ஏற்கனவே அங்கிரசனுடைய இதை பத்தி ரொம்ப விரிவா நிறைய எபிசோட் சொல்லியாச்சு. அதனால இதுக்கு மேல போக வேண்டான்னு மேற்கொண்டு போறேன். லோகக்ஷேமார்த்தமாக பற்பல விஷயங்கள் இந்த அதர்வ வேதமான ஆங்கிரச வேதத்திலே சொல்லப்பட்டிருப்பதைக் கண்டு இன்றளவும் ஞானிகள் வியப்பை அடைகிறார்கள். மழை பெய்வதும் புல் பூண்டுகள் முளைப்பதும் மாடு அவற்றை தின்பதும் பால் கறப்பதும் கன்றுக்குட்டி ஊட்டுவதும் இவை போன்ற ஜீவாதாரமான விஷயங்களுடன் அக்னியை முதன் முதலாக தோற்றுவித்து அக்னிஹோத்திரத்தை நடத்தி காட்டி அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் லோகக்ஷேமத்துக்கு வழி வகுத்து காட்டியவர் இந்த அங்கிரஸ் முனிவர் ஒருவர் என்று சொன்னால் அதிலே கிஞ்சித்தும் மிகையில்லை. இன்றும் கூட அக்னிஹோத்திரம் பண்ணுபவர்கள் மழையை கொண்டு வருபவர்களாக சொல்லப்படுகிறார்கள். இதுவும் இந்த அங்கிரஸ் முனிவருடைய ஏற்பாட்டின்படியே நடந்ததாக வேதங்களை கொண்டு நாம் அறிகிறோம். ஒருவன் அங்கிரஸ் வம்சத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, இல்ல மற்ற வம்சத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, இந்த அக்னிஹோத்திர விஷயத்துல வாசியே கிடையாது. ஒரே ஒரு வழிதான், அதுல எல்லாரும் போகணும். அதுல கைதம் கஸ்மா அதாத் காம காமாய காமோதாதா அப்படிங்கிற நீ சொல்லிட்டு போற தைத்திரிய ஆரண்யக மந்திரம் சொல்றது. இது இதனுடைய அர்த்தம் எல்லாருக்கும் விளங்கக்கூடிய வகையிலே இருக்கிறது. இதன் முடிவில் உள்ள வாக்கியத்தினுடைய கருத்தை மட்டும் இங்கே அடியேன் இப்போ விஞ்ஞாபனம் பண்ணிக்கிறேன். ஹே தட்சிணையே, உன்னை ஆங்கிரசர் வாங்கி கொள்ளட்டும் என்பது இந்த மந்திரத்தினுடைய கடைசி வாக்கியத்தினுடைய ஒரு அர்த்தம். தட்சிணையை வாங்கிக் கொள்வது என்பது ஒரு இகழ்ச்சியான காரியம். ஒருவருடைய பொருளை தானே மற்றொருவன் வாங்கிக் கொள்கிறான், அது ஏற்பது இகழ்ச்சி என்பது பழமொழி அல்லவா? அதனால வாங்கிக்கிறது கொஞ்சம் மட்டும் அப்படின்னா. ஆனா பிரதி கிரக சமமத்தோபி பிரசங்கம் தத்ரவாரயேத்னு யாஜ்ஞ வல்க்கிய முனியருடைய தர்மசாஸ்திரம் சொல்றது. புரத்தியாருடைய பொருளை ஏற்க தகுதி உள்ளவனாக இருந்தாலும் அதை வாங்காமல் கைவிடுவதிலேயே மனத்தை செலுத்த வேணும் என்பது யாஜ்ஞவல்களுடைய ஒரு அசைக்க முடியாத கருத்து. பிறருக்கு யாகம் செய்வித்தல் தொடர்ந்து தட்சிணையை வாங்கிக் கொள்ளுதல் இவற்றால் ஒருவன் தன்னை மேலும் மேலும் இழிவானவனாக ஆக்கிக் கொள்கிறான் என்பதையும் தைத்திரிய ஆரண்யமானது சொல்றது. இப்போ தட்சிணையை ஒருவனிடமிருந்து மற்றொருவன் பெற்றுக் கொள்ளுவதாலே அதற்கு கண்டிப்பாக தடைகளை விதிக்கிறது வேதம், மற்ற தர்மசாஸ்திரம். இதே போன்ற அழுத்தமான குரலிலே தட்சிணை கொடுத்தால்தான் யாகம் முதலிய நற்காரியங்கள் கிரமேண பூர்த்தியாகும்னு அதே வேதம் சொல்றது. இப்போ யாகம் அந்த யாகம் பண்றவன் தட்சிணை கொடுத்தாதான் யாகம் பூர்த்தி ஆகும்னு அந்த வேதம் சொல்றது. அந்த தட்சிணையை ஏத்துக்கிண்டா மகாபாபம், அதை பண்ணப்படாதுன்னு அதே வேதம் சொல்றது. அப்போ தட்சிணையை ஏத்துக்கலன்னா அந்த யாக யஜ்ஞாதிகள் நடைபெறாது. இப்போ இதுக்கு என்ன வழி?
இதை தீர்த்து வச்சவர் இந்த அங்கிரஸ் மகர்ஷி தான். இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டியின் ஆரம்பத்திலேயே யாகங்கள் பலவற்றையும் அனுஷ்டிக்கும் வழிவினைகளை இவர் ஏற்பாடு பண்ணதாக சொன்னோம் இல்லையா. அப்போ தட்சிண பற்றிய இந்த பிரச்சனை வந்தது, அத தீர்மானம் பண்ணணுமே அப்படியே விட்டுடுவாரா என்ன அங்கிரஸ் மகர்ஷி. அவர் கூறிய தீர்ப்பு என்ன தெரியுமா, தட்சிணையே உன்னையே கையேந்தி வாங்கி கொள்பவன் அங்கிரசகான்னு சொல்லி அதை வாங்கிக்கணும் அப்படின்னு முடிவு கட்டினான். இப்போ அங்கிரஸ் முனிவர் இப்படி சொல்லி தட்சிணை வாங்குவதனாலே என்ன லாபம்னா, தட்சிணையை வாங்குவதனாலே நமக்கு வர காத்திருக்கும் அந்த இழிவு இருக்கு இல்லையா, அந்த பாபம் இருக்கு இல்லையா, அது நமக்கு ஒட்டாது. இதுதான் அந்த மண் அந்த அங்கிர சகான்னு சொல்லி வாங்கறதும் போது ஏற்படுவதான ஒரு விஷயம். அப்பனா அந்த இகழ்வு அந்த அங்கிர சகான்னு சொல்லி வாங்குறாளே, அப்ப அந்த அங்கிரஸ் முனிவர்கிட்ட அது போய் சேருமா அப்படின்னா, ஆமா அவர்களுக்குதான் அது கட்டாயம் போய் சேரும். ஆனா அங்கே போகும்போதே அது உருக்குலைஞ்சி இருந்த இடம் தெரியாமல் அப்படியே அவர்களிடம் சேருவதற்கு முன்னவே அது மாயமா மறைஞ்சு போகும். இது எப்படி சாத்தியம்னா, இப்ப நெருப்பு கங்கு கங்கா தணலா இருக்கு, நெருப்பு தணல் தானே அங்கிரஸ் முனிவராக உருமாறியது. அப்போ அவரிடம் அற்பமான பொருள் எப்படி தங்கி இருக்க முடியும். அப்ப அங்கிரசின் கையால் வாங்குகிறேன் என்று சொல்லி தட்சிணையை வாங்கினால் அப்படி தட்சிணை வாங்குபவனுக்கு பாபம் கிஞ்சித்தும் அணுகாது என்பதுதான் வேதம் நமக்கு காட்டுகின்ற வழி. இது சாத்தியமா, இதனாலே பாபம் நிச்சயம் நமக்கு வராதா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். இது இதற்கும் வேதம் பதில் சொல்லியிருக்கு. யாகத்துல கோமம் செய்யப்பட்ட ஹவிசினுடைய எஞ்சிய பகுதிக்கு பிரம்மா என்னும் ரித்விக் சாப்பிட வேண்டிய பாகத்துக்கு பிராசித்திரம்னு பேரு. இதை பற்றிய வேத வாக்கியங்களிலே மேற்படி சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய விஷயமானது நிறைய இடம்பெற்றிருக்கு. தைத்திரிய சம்ஹிதையும் இத சொல்றது. இப்படி சொல்லும்போது அந்த இத பூஷாங்கிற முனிவன்கிட்ட கொடுத்தார். அவசர அவசரமா அதை வாயில போட்டு பல்லால கடிச்சான். பாவம், அவன் பல்லெல்லாம் நொறுங்கி அப்படியே பொடி பொடியா போயிடுது. ஆனா அந்த பிராசித்திரம் அது அப்படியே கல்லு போல இருந்தது. அது முதல் அந்த பூஷா என்பவன் பல் இல்லாதவனாக ஆகிவிட்டான். யாகங்களிலே அதன் பிறகு அவனுக்கு மாவு பண்டங்களை மட்டுமே கொடுக்க வேண்டியதான அவசியம் ஏற்பட்டது. அந்த பிராயச்சித்தத்தை அந்த பிராசித்திரத்தை பிராசித்திரம்ங்கிறது அந்த யோகத்தினுடைய எஞ்சிய பாகம் பிரம்மா கொடுக்கறது, அதை பிருஹஸ்பதி கிட்ட கொடுத்தார். பிருஹஸ்பதி அதை பார்த்தது உடனே பயந்து போயிட்டார். இந்த பூஷா பட்டப்பாடுதானே நமக்கும் உண்டாகும்னு பயந்தார். அதனால் அவர் உடனே எடுத்து வாயில் போட்டு கடித்து தின்காமல் அப்படியே வச்சுட்டார். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தார், முன்னால போறவன் தடுக்கி விழுந்தா பின்னால போறவனுக்கு எங்கேயோ அங்க ஒரு தடை இருக்கு விழும்படியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான் இல்லையா, அதே மாதிரி அவரும் தெரிஞ்சுட்டார். அதை பார்த்து எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு மென்னு தின்னு வயிற்றுக்குள்ளே அனுப்பினார். இப்போ இப்படி செய்வதிலேயும் பயம் அவருக்கு இருந்தது. அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லி அந்த காரியத்தை பண்ணார். ஒரு கஷ்டமும் இல்லாமல் அந்த பிராசித்திரமானது அவர் வயிற்றுக்குள்ளே போச்சு.
அவர் பல்லும் உடையல நன்னாயிடுத்து. அப்போ ஹே பிராச்சித்திரமே, உன்னை சூரியனுடைய கண்ணால பாக்குறேன்னார். அதை பார்க்கும்போது எதிர்பாராத கஷ்டம் ஒன்றும் அவருக்கு ஏற்படல. சூரியனை, சூரியனுடைய கண்ணை ஹிம்சிப்பதற்கு யாராலும் முடியாது இல்லையா, அதனால அது ஒன்றும் ஆகல. அதுக்கப்புறம் சவிதா என்பதான தேவனாலே தூண்டப்பட்டு அஸ்வினி தேவர்களுடைய புஜங்களாலே பூஷா என்னும் தேவனுடைய கரங்களாலே ஹே பிராச்சித்திரமே உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். இப்ப வாங்கி கொள்ளும் போது எதிர்பார்க்கப்பட்ட கஷ்டம் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே ரொம்ப சகஜமா அதை வாங்கி விட்டார். சவிதா, பூஷா, அஸ்வினி தேவர்கள் முதலிய தெய்வங்கள் எல்லாம் ஒன்று கூடி தங்களுடைய மந்திர சக்தியை உபயோகித்து அந்த பிராச்சித்திரத்தை வாங்கினவனுடைய இதை காப்பாற்றி விட்டார். மூணாவது மந்திரம் சொல்றது, ஹே பிராச்சித்திரமே உன்னை அக்னியினுடைய வாயினாலே சாப்பிடுகிறேன் என்று சொல்லி அதை சாப்பிட்டார். சாப்பிடும் போது எதிர்பாராததான கஷ்டம் ஒன்றும் அவருக்கு உண்டாகல. அக்னி முகத்தை ஹிம்சிப்பதற்கு யாருக்காவது தைரியம் இருக்குமா, யாராலாவது முடியுமா? அதுக்கப்புறம் நாலாவதாக, ஹே பிராச்சித்திரமே நீ ஒரு பிராமணனுடைய வயிற்றுக்கு போய் சேருகிறாய் என்பதை நினைவிலே கொள். சாப்பிட்ட பின்பு வயிற்றில் தோன்றக்கூடியதான உபத்திரவம் ஒன்றும் தோன்றக்கூடாது. பிராமணனுடைய வயிற்றில் எந்த பொருள் போய் சேர்ந்தாலும் அது உடனே ஜீரணமாகிவிடும், அவ்வளவுதான். அதனாலே நீ உபத்திரவ தோற்றுவிக்க முடியாதுன்னார். இந்த பிரகரணத்திலே நடந்த இந்த உண்மையான நிகழ்ச்சிகள் மிகவும் அர்த்த புஷ்டி உள்ளவர்களாக இன்று வரை நம் முன்னோர்களால் பார்க்கப்படுகிறது. இந்த பிராச்சித்திரத்தை பிரகஸ்பதி தன் சொந்த கண்ணாலேயே பார்த்தார், தன் சொந்த கைகளாலேயே அதை வாங்கி கொண்டார், தன் கையினாலேயே அதை வாயில போட்டிருந்து அதை மென்னார். இது அவருடைய சொந்த வயிற்றுக்குள்ளே போய் விழுந்தது, அங்கே ஜீரணமாகி விட்டது. அன்றிலிருந்து இன்று வரையிலே இனி வரப்போகின்ற காலங்களிலும் கூட ஒவ்வொரு பொருளையும் நாம சாப்பிடும் போது இந்த நிகழ்ச்சி தான் நடக்கிறது. இதுல என்ன அதிசயம் அப்படின்னு நமக்கு தோணலாம். பிரகஸ்பதிக்கு இந்த நிலைமை இல்லை. சற்று முன் பூஷாப்பட்ட பாடவர்கள் முன்னேலே வந்து நின்றது, அவன் பல்லெல்லாம் நொறுங்கி போயிடுத்த. அந்த பிராச்சித்திரத்தை பார்ப்பதற்கும் கையால் வாங்கிக்கிறதற்கும் மென்று தின்பதற்கும் வயிற்றுள்ளே அதை செலுத்துவதற்கும் பயப்பட்டாரே. கண்ணும் கையும் வாயும் வயிறும் வெவ்வேறு தெய்வங்களுடையதாக அனுசந்தானம் பண்ணி அந்த சக்திகள் அந்தந்த இடங்களில் வந்து சேர்ந்து அந்த பிரகஸ்பதியை துன்பப்படாமல் காப்பாற்றியது என்பது இந்த வேதம் சொல்லும் நிகழ்ச்சியிலிருந்து நமக்கு கட்டாயம் தெரியும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு தலை கட்டுகிறேன். கவிதார்ய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.